Hey guys, welcome back to another vlog. நம்ம ரொம்ப நாளாவே இப்ப vlog வந்து பாத்தீங்கன்னா food related ஆ இல்லாம வேற விஷயம் ஏதோ போட்டுட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். என் பின்னாடி இருக்கிற போர்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ நம்ம அராபா மார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா ஈரோட்ல ரொம்பவே ஃபேமஸ் ஏன் இவங்க கிட்ட ஃபேன்சி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பான ரேட்ஸ்ல வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதனாலதான் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட பழைய ஷாப் விட்டுட்டு இப்ப இவங்க புது ஷாப்பா அராபா மார்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்கதான் இப்ப நம்ம வந்திருக்கோம். சோ உள்ள போய் என்னெல்லாம் இருக்கு, அதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஈரோட்ல இருக்கிற இந்த அராஃபா மார்ட் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸுமே நம்ப முடியாத அளவுக்கு கம்மியான ப்ரைஸஸ்ல இவங்க கொடுக்குறனால தாங்க. உள்ளே ஏறினோடனே கடை செம்ம பெருசாக இருந்துச்சு. நம்ம கண்ணெல்லாம் ஃபஸ்ட் இந்த க்யூட்டான டாய் செக்ஷனுக்கு தாங்க போச்சு. இந்த டாய்ஸ்லாம் வெறும் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. இவங்களோட கூலர்ஸும் அதே மாதிரி தாங்க, வித விதமான சாய்ஸஸ்லாம் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பேங்கிள்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இது கூட 99லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சரி இதெல்லாம் விடுங்க, வாட்ச் வெறும் இவங்க கிட்ட 150 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது செயின் வாட்ச் எடுத்தீங்கனாலும் சரி, ஸ்ட்ராப் வாட்ச் எடுத்தீங்கனாலும் சரி, இந்த செயின் வாட்ச் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்குல, பட் வெறும் 200 ருபீஸ் தான். அப்படியே ஷாக் ஆயிட்டோம், நாங்க எப்படியும் ரெண்டு எடுத்துட்டோம். அண்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ்ங்க, இந்த கடைக்கு கிட்ஸ கூட்டிட்டு வந்துடாதீங்க, ஏன்னா பெரியவங்க நம்மளே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு அவ்வளோ பொம்மையும் டாய்ஸும் இவங்க வச்சிருந்தாங்க. ஆன்லைன்ல இது 800 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க, பட் அதே பொம்மையும் இவங்க வெறும் 350 ருபீஸ்க்கு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்ஸோட டாய்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு கம்மியான பெஸ்ட் ப்ரைஸில் இவ்வளோ வெரைட்டியான ஐட்டம்ஸ் வச்சு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பக்கத்து ரேக்லேயே கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிஃப்ட் பண்ணுற மாதிரி கிளாக்ஸ் வச்சுருந்தாங்க. வால் கிளாக் வேற இல்லையான்னு கேட்டால் போய் பக்கத்தில் ஒரு ரூமையே காட்டுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வால் கிளாக்கோட கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க. சரி இதெல்லாம் விடுங்க, ஒரு சாதாரண கொடையிலே கிட்டத்தட்ட ஒரு 500 பீசஸ் வச்சிருந்தாங்க. நீங்களே பாக்குறீங்களே, அதுலயும் டிஃப்ரெண்டான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல இருந்தது. சரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்னு சொல்லி பொண்ணுங்க விஷயத்த பத்தி பேசாம எப்படி இருந்தானே யோசிக்கிறீங்க. நம்மளோட ஐட்டம்க்கு வந்துட்டேன். செயின் இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செட்டாக வெறும் 150 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 180க்கு செம்ம வர்த்தாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுறப்போ யூஸ் பண்ணுற மாதிரி எத்னிக் செட்ஸும் நிறையவே கம்மி ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் லைக் க்ரீம்ஸ் அண்ட் பவுடர்ஸும் இவங்ககிட்ட நிறைய ப்ராண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் பசங்களுக்கு ஒன்றுமே இல்லையான்னு கேட்காதீங்க, உங்களுக்கான டியோ செக்ஷனில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். அதுவும் பெஸ்ட்டு பார்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பியை விட இவங்க கம்மியான ரேட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. இவன் சும்மாவே விடமாட்டான், இதில் இப்படிலாம் கொடுத்தா சும்மாவா விடுவான். ரெண்டு பாட்டில் எடுத்துட்டான். அடுத்த பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் பர்ஸ்லாம் இது வெறும் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் இது போக நிறைய டோட் பேக்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் நார்மலாக நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ரெகுலர் யூஸ் ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே செம்ம ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில், இதெல்லாம் வெறும் 200க்கு கொடுத்துருக்குறாங்கன்னா பாருங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாக்ஸஸ் ஃபுல்லாகவே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ்லாம் கலர் கலராக வச்சுருந்தாங்க. நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் தூக்கிட்டேங்க. அண்ட் இவங்ககிட்ட நம்ம டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இயர்ரிங்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம சீப்பான ப்ரைஸில் சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து ஷாக்கான இன்னொரு விஷயம் தாங்க இவங்களோட நெயில் பாலிஷ். அது வெறும் 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் பிராண்டட் ஐட்டம்ஸ் இவங்ககிட்ட 50 ருபீஸ் வரைக்குமே இருக்குது. நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தா இந்த குட்டியான வண்டி நின்றுட்டு இருக்கு, இது என்னடான்னு அவங்க கிட்டே கேட்டவங்க காட்டுறேன். 14,722 ரூபா இங்கே பாருங்க, சேம் அதே வண்டி தான். நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7,500 ரூபாய்க்கு தரோம். எப்படி சாத்தியம், அவ்வளோ வெயிட் தாங்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, நானே ஓட்டி காட்டுறேன். இந்த ஓட்டும் போது எனக்கே ஒரு சின்ன குழந்தையே மாறி இல்லாமங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு, அந்தளவுக்கு நல்லா இருக்கு. மியூசிக்கல் சிஸ்டம், ஹாரன் எல்லாமே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு, ஒயிட்டு, ரெட்டு, பிங்க், இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே கிட்ஸ் ஐட்டம் தேவையான அனைத்து விதமான குழந்தைங்க டாய்ஸ் வந்து எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து அரஃபா மார்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க, நிறைய ஐட்டம்ஸ் எடுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் வெறும் ஒரு 1000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குடும்பத்துக்கு தேவையான 6 மாதத்துக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் வாங்கிட்டு போகலாம். வாங்க அரஃபா மார்ட்டுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்க. ஒரு வழியாக கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தா வெறும் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் பேக்ஸ்க்காக மட்டுமே அந்த ஹோல் ஃப்ளோரையும் வச்சுருக்காங்க.
கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன, நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த செக்ஷன் பத்தி நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸ்டார்டிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 rupees இருந்து அது இருக்கு. யாருனாலுமே தர முடியாத ரேட்டில் அரஃபா மார்ட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க, இப்போ நம்ம ஷூ ஐட்டம் பார்க்கலாம். இதோட எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னாக்கா 999. ஆனா நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 350 தரோம். வெறும் 350 தரோம், யாருனாலுமே தர முடியாது. இங்க பாருங்க, இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 racks இருக்கு. அதுல நீங்க எந்த விதமான சைஸ் எடுத்துக்கலாம், எந்த விதமான பிராண்ட் எடுத்துக்கலாம், எதோ எடுத்தாலும் ஜஸ்ட் 350 தரோம். அதே மாதிரி பாருங்க, வைல்ட் கார்ட் பிராண்ட் பாத்தீங்கன்னாக்கா இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 3995 வருது. ஆனா நம்மளோட காஸ்ட் கோட் பண்ணிருக்க காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 கொடுக்குறோம். யாருனாலுமே தர முடியாது, ஒரிஜினல் பிராண்டட் ஐட்டம். அதெல்லாம் பாருங்க, பிராண்டட் ஐட்டம். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னாக்கா 2999 வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் குரூப் பிராண்டடு. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல்கோங்கிற பிராண்டோட நேம் சிம்பிள் இருக்கும். ஆனால் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 550 தரோம். யாருனாலுமே தர முடியாத ப்ரைஸு, ஜஸ்ட்டு 550 தரோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது. அதிகபட்ச ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க எங்கள்கிட்ட 550 தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300, 350 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். ஆக மொத்தம் ஈரோட்ல மட்டும் இல்லைங்க, எந்த ஊர்லயுமே இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசான ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அது இவ்வளோ கம்மியான பிரைசஸ்ல தர ஒரு ஃபேன்சி ஸ்டோரை நான் பார்த்ததே இல்லை. அப்ப நீங்களும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சு இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. So that's all for the vlog guys. நம்ம பாத்தீங்க இப்ப ஷாப்பிங்க முடிச்சிட்டோம். இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு மெயினா இருக்கு. எல்லாமே அவ்வளோ கம்மியான ரேட்ஸ்ல வச்சிருக்காங்க. மேலோட ஃப்ளோர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸாகவே வச்சிருந்தாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. நார்மலான ஐட்டம்ஸ் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம கம்மி ரேட்ஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் கண்டிப்பா ஈரோட்ல உங்களை செக் பண்ணி பாருங்க. உங்களோட லொகேஷன் நான் ஃபுல்லா டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷாப் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாடா. அப்படியே இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.